76வது திவ்ய தேசம் திருவட்டாறு. இந்த ஸ்தலம் நாகர்கோவில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் பாதையில் தொடுவெட்டி என்னும் இடத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூலவர் ஆதிகேசவ பெருமாள் என அழைக்கப்படுகின்றார். புஜங்க சயனம் மேற்கு நோக்கிய சயன திருக்கோலம். தாயார் மரகதவல்லி தாயார் என அழைக்கப்படுகின்றார். தீர்த்தம் கடல்வாய் தீர்த்தம், வட்டாறு ராம தீர்த்தம். நம்மாழ்வாரின் 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் பெற்ற திவ்ய தேசம். இத்திருக்கோவிலில் திருவனந்தபுரம் கோவிலைப் போலவே கட்டப்பட்டுள்ளது. ஆனால் இதுதான் முதலில் கட்டப்பட்டது. அதுவும் பிரம்மன் தோன்றுவதற்கு முன் கட்டப்பட்டதாம். அதனால் தான் ஆதிகேசவ பெருமாள் என்பது பெருமாளின் திருநாமம். பெருமாளை சேவிக்க 3 துவாரங்கள் பெரிய பிரகாரங்கள் உண்டு. ஆனால் முதலில் பாதம், பின் உடல், பின் திருமுகம். கிருஷ்ணன் சன்னதியும் உண்டு. மாலை வேளையில் மூலவர் திருமுக மண்டபத்தில் சூரிய வெளிச்சம் படும்படி உள்ளதாம். பிரம்மன் யாகம் செய்யும் போது வேள்வியில் கேசவன், கேசி என 2 அரக்கர்கள் வெளிப்பட்டு யாகம் நடக்க விடாமல் இன்னல் செய்தனர்கள். தேவர்களையும் விண்ணுலகர்களையும் அச்சுறுத்தினார்களாம். தேவர்கள் எம்பெருமானிடம் முறையிட பகவான் கேசியுடன் மல்யுத்தம் செய்து கேசியை தள்ளி மேலே படுத்து கொள்ள கேசி மனைவி கங்கையையும் தாமிரபரணியையும் துணைக்கு அழைக்க அவர்கள் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிவர பகவான் உத்தரவுபடி பூமாதேவி பகவான் இருக்கும் இடத்தை மலைப்போல் மேடாக்க கங்கையும் தாமிரபரணியும் பகவானை வணங்கி மாலை சமர்ப்பித்தார் போல் 2 பிரிந்து வட்டமாக சென்றபடியால் திருவட்டாறு என அழைக்கலாயிற்று என்பது வரலாறு. ஆதிகேசியை அளித்ததால் ஆதிகேசவர் என்றும், கங்கையும் தாமிரபரணியும் மாலை போல் பிரியும் இடத்தில் ஒன்றுக்கு கோதையும் மற்றொன்று பரளி என்றும் பெயர் உண்டானது. நதிகளை போற்ற தீர்த்தவாரி உண்டாம். சுவாமியின் 3 சன்னதிகளை அடைய 20 படிக்கள் உண்டு. பிரகாரத்தில் 224 தூண்களும் உள்ளன. கேரளத்து பாணியில் பாவை விளக்குடன் கூடிய தூண்கள். சந்திரனும் பரசுராமனும் இத்தல பெருமாளை வழிபட்டு இங்கு தவமிருந்தார்களாம். எம்பெருமானின் சிரசருகே ஹாதலேய மகரிஷி உள்ளார். நாபித்தாமரையோ பிரம்மாவோ இங்கில்லை. 23 அடி நீளமுள்ள திருமேனி 16008 சாலிகிராமத்தினால் ஆனவராம். மூலஸ்தானத்திற்கு முன்புள்ள மண்டபத்திலிருந்து சேவிக்க இயலாது. நாம் என்ன நினைக்கிறோமோ, எப்படி கேட்கிறோமோ அப்படியே அருள்வாராம் இந்த பெருமாள். அதற்கு ஒரு சான்றும் உண்டு. நம்மாழ்வாரிடம் மோட்சம் தருகிறேன் வா என்றாராம் பெருமாள். என்னது, இப்படியே வா? ஆமாம், நின்னை இப்படியே காண எனக்கு ஆசை, அதனால் அப்படியே வா என்றாராம் பெருமாள். என் பூத உடலையும் எடுத்துவிடு, அப்பத்தான் உன்னுடன் எப்போதும் நான் இருக்க முடியும். இந்த உடல் மேல் ஆசை எனக்கில்லை என்றாராம் நம்மாழ்வார். சரி என்று பக்தன் ஆசைப்படி அருளினாராம் பெருமாள். இப்படி கங்கையும் தாமிரபரணியும் மாலை போல் 2 பிரிந்து அலங்கரித்த இத்தல சயன பெருமாளை 20 படிக்க ஏறி பாதம், உடல், சிரசு என்று 3 நிலைகளில் 3 வாசல்கள் வழியே நாமும் சேவிப்போமாக. நாளை பெருமாள் திருவன் பரிசாரத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். தயாராக இருங்கள்.